ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மசாலாஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பிளெயின்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டிருக்கேன். இது நம்ம ஊர் ஸ்டைலில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி காரசாரமாக எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இப்போ நல்ல பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருந்தது எடுத்திருக்கேன். பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து நம்ம வழக்கம் போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்தமாரி கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக, ஏன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் சின்னதாக ஆகிடும். அதனால் இந்தமாதிரி நல்லா பீசஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிடுறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்பைசியாக. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. இது வந்து இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இப்போ இதில் தண்ணி சேர்க்காதீங்க. இந்த இஞ்சி பூண்டு ஈரம், இந்த லெமன் ஜூஸு இதுலேயே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்தமாரி கோட் பண்ணிக்கிங்க. மசாலா அப்படி உதிரி உதிரியாக கீழே இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து கோட் பண்ணிக்கிங்க. மசாலா வந்து உருளைக்கிழங்கில் சேர்ற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கில் வந்து மசாலா கோட் ஆகணும், அவ்வளோதான். இது மாதிரி நல்லா பிசறி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கில் வந்து நல்லா கோட்டாகி ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அவர் வந்து ஊறட்டும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிங்க. காய வச்சு அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரை வேணுமோ, நல்லா கிரிப்பியாக வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து எடுங்க. இல்லைனாக்கா
நம்ம ஸ்பிரஞ்ச் ஃப்ரை பண்ணின மாரி ஃபஸ்ட்டு ஆஃப் குக் பண்ணி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி இன்னொரு டைம் நம்ம குக் பண்ணி எடுப்போம். அது நீங்கள் அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ஒன் டைமே போட்டு நீங்கள் இந்தமாரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்கிரிப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குர்குரே டேஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் ஃபுல்லாக கோட்டாகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.